முருகப்பெருமான் ஆசி இல்லை என்றால் ஒரு அணுவும் அசையாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகப்பெருமானவுடைய பெருமையை 100 கோடி ஆண்டு பேசுறேன். 100 கோடி ஆண்டா? அப்பதான் ஒரு கடுகச்சி பேசுவார். 100 கோடி ஆண்டுக்கு முருகப்பெருமான் பேசினா என்ன பேசினான்? கடுகுதான் பேசிக்கிறான். ஏ அப்படி பெரிய ஆமாம். பின்ன மனுஷர பிறந்தான், நிறைய வந்தது பிறந்தான். முத சிந்தனை இருந்த மனிதன் பெண்ணோடு கூட நினைக்கிறான், அப்போ சிந்தனையாக இருந்தான். பெண் அவனு கூட போது சுரோடு சீக்கிரமாக மாறுறான். பின்ன கருப்பியில் இருக்கிறான், மறுபடியும் வந்துக்கிட்டே வர்றான், பிறக்கிறான். பிறந்த உடனே குழந்தையாக இருக்கிறான், நாளுக்கு நாள் அடிச்சு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான், மறுபடியும் தளர்ச்சி அடைகிறான். அவன் பார்த்தான், முருகப்பெருமான் பிறந்தேன், குழந்தையாக இருந்தேன், ஆனால் எனக்கு முதுமை இல்லை. ஆஹா, அதுதான்டா பெருமை. 100 கோடி வருஷம் பெருமையை பேசுனா அடங்கு பேச்சு அடங்கான்னு சொன்னா இருக்கடா. அப்போ 100 கோடி வருஷம் பெருமையை பேசுறான். ஒரு மனிதன் பிறந்தால் படச்சு அடிச்சுதான் வருவான், பழம் மடிச்சு உட்படுவான். ஆனால் பழம் காயாவது, யாருக்கடா அந்த விரும்பு இருக்கு? பழம் காயா? காய் தான் பழமாகும் இயற்கை. ஆனால் பழம் காயாவது என்ன ஆச்சரியம்? அதான பெருமை. காய் பழம் காயாகும், பழம் காயாகணும். 80 வயசு கிழவன் குழந்தையாகணும். ஒரு மனிதன் இப்ப நாங்கள் சொல்றோம், நாங்களுக்கு முதுமை இல்லை, எங்களுக்கு வயசு இல்லை. சொல்ல முடியுமா யாராவது? இங்கே எனக்கு வயசு இல்லை, மரணமில்லை சொல்ல முடியும். அந்த வாய்ப்பு இறங்குது. ஏதாவது ஆசான் கொடுத்தா அவன் கொடுத்த வாய்ப்பு, எனக்கு சாவு இல்லை, எந்த கொலைக்கருவியாலும் என்ன ஒன்று செய்ய முடியாது, என்னை சுட முடியாது, அதுக்காக சுட்டுக்கூடாது. ஐயோ, எனக்கு சுடுதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியும், எந்த வகையிலும் எங்களுக்கு எந்த ஆயுதமும் எங்களுக்கு செய்யாது. ஏன்னா எனக்கு சுற்றி ஆயிரக்கணக்கான சக்தி இருக்கு. முருகப்பெருமான் காத்துக்கிட்டே இருப்பான், பேசிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பேசித்த மகனே, என்ன பேசுனா? என் பெருமையை பேசுறா. அப்படியே புண்ணியவாண்டா, நான் புண்ணியவான் திரும்பி பேசு, என் பெருமையை பேசு. மக்கள் எல்லாம் அடையிட்டு உண்மை அடையிட்டு சொல்றேன். ஆக முருகாயிருந்தது, அம்மையை சொன்னது போல முருகாயிருந்தது மூடு கொடுத்தவன். ஆகவே முருகப்பெருமான் ஆசி பெற்றால் நரதரை வெல்லலாம், முருகப்பெருமான் ஆசி பெற்றால் கவத்தை வெல்லலாம். கவந்த மனிதன் கவத்தை வெல்லலாம். கவம் அற்றுப்போகும், நரதரை அற்றுப்போகும், முதுமை அற்றுப்போகும், மனவளை பெறுவார் கொல்லம்ன்று அவன் பெருமையை சுவாச முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, முருகானந்தம் பெருமையை பேசு, பெருமை பேசினான். 100 கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. 100 கோடி ஆண்டுகள் பேசினா கடுகு தான் பேசிக்கிறது தான். அப்போ அவ்வளோ பெருமை என்ன? பழக்காயாவதுன்னா என்ன பெருமை? பழக்காயாச்சுன்னா என்ன ஆச்சரியம்? இயற்கை மாற்றம், பழக்காயாக அந்த பெருமை தான் முருகனுடைய பெருமை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.